ஹாய் வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஹாபி இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம அப்பர் லிப்பில் இருக்க அந்த ஹேர் ரிமூவலுக்கான ஒரு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம் அண்டு இது அப்பர் லிப் மட்டும் இல்லை ஸோ ஆல் ஓவர் உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் வீடியோ தான் அண்டு பிஃபோர் தட் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன் ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ரொம்ப வருஷமாக இருக்குது அண்டு இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணாத மெத்தடே கிடையாது ஸோ எல்லா மெத்தடுமே நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் வேக்சின் பண்ணியிருக்கேன் ட்ரிம் பண்ணியிருக்கேன் அண்ட் த்ரெட்டிங் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த மஞ்சள் போடுறது ஃபேஸ்க்கு என்னென்னலாம் மாஸ்க் சொல்கிறாங்களோ ஸோ எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் பட் எதுலேயுமே வந்து எனக்கு வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை ஸோ என்னாச்சுன்னா அதோடய ஹேரோட இந்த ட்ரிம் எல்லாம் பண்ணும்போது என்னாச்சுன்னா ஹேரோட திக்னஸ் தான் அதிகமாக வளர ஆரம்பிச்சிது ஸோ ஃபைனலாக வந்து த்ரெட்டிங் தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு பட் த்ரெட்டிங் வந்து நீங்கள் குவைட் ஆஃபன் போக முடியாது ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இது ஸோ என்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் இது தான் அந்த ப்ராடக்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எப்பிலேட்டர் எப்பிலேட்டர் அப்படின்னான்றது என்னென்னா நம்மளோட ஃபேஸில் இருக்க அந்த அந்த ஹேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரம் த ரூட் ப்ளக் பண்ணி எடுத்துரும் ஸோ நீங்கள் த்ரெட்டிங் போகிறீங்க இல்லையா ஸோ த்ரெட்டிங் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு எல்லா ஹேரையும் ப்ளக் பண்ணி எடுக்குமோ சேம் மெத்தட் தான் இது ஃபாலோ பண்ணோம் இது பர்மனென்ட் சொல்யூஷன் கிடையாது ஸோ த்ரெட்டிங் பண்ணுறவங்களுக்கான ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் ஸோ இது வந்து ப்ரான் அப்படின்ற பிராண்டோட ஃபேஸ் எப்பிலேட்டர் தான் இது ஸோ இது வந்து ஃபேஸ் பா வர்ஸ் நம்பர் ஒன் அப்படின்னு போட்டிருக்கேன் மினி எப்பிலேட்டர் ப்ளஸ் இது கூட வந்து கிளென்சிங் ப்ரஷ்ஷும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ஃபைனஸ்ட் ஹேரை கூட ரிமூவ் பண்ணும் அண்ட் அந்த கிளென்சஸ் கிளென்சரிங் ப்ரஷ் வந்து ஸ்கின் போர் எல்லாத்தையுமே டீப்பாக கிளென்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க பட் நான் வந்து நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ ஃபைன் ஹேரை கூட இது வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுது அண்ட் கம்மிங் டு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் த்ரீ நாட் நைன் ருபீஸ் பட் வந்து நான் ஆஃபரில் வந்து இது வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு தான் வாங்கியது ஸோ தௌசண்ட் ருபீஸ் சம்திங் எனக்கு வந்து இது கம்மியாக தான் கிடச்சிது அண்ட் இதோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் பார்க்க ஹெவியாக இருக்க மாதிரி தெரியும் பட் நமக்கு வந்து இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸோ ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு அப்படியே ரஃப்ஃபாக காமிச்சிட்றேன் ஸோ இதில் என்ன போட்டுருக்குது அப்படின்னா அது வந்து அந்த லிப் ஹேரு ஸோ ஃபேஷியல் ஹேர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும் ஆஸ் அஸ் வந்து ஃபோர் வீக்ஸ் வரைக்கும் அது வராதுன்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் டூ வீக்ஸ் தான் இருக்குது ஸோ ஃபோர் வீக்ஸ் வரைக்கும்லாம் இல்லை அண்ட் அது அதுக்கப்புறமேட்டு ஃபைனஸ்ட் ஹேரை வந்து ப்ளக் பண்ணோம் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க ஹேரை கூட வந்து ரிமூவ் பண்ணிது ஐ மீன் நான் சொல்கிறேன் சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்க ஹேரை கூட ரிமூவ் பண்ணுது அண்ட் வந்து கிளென்சர் ப்ரஷும் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஸோ கிளென்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தெரியுது அண்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த எப்பிலேட்டர் கிட் அதுக்கப்புறம் வந்து இதில் என்னென்ன மாடல்ஸ் எப்பிலேட்டர் ஸோ ஃபேஸ் எப்பிலேட்டர் மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து பாடி எப்பிலேட்டர் ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் வந்து இருக்குது கார்டன் கார்ட்லெஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் இருக்குது ஸோ அதுக்கான ஒரு பேம்ப்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இதோட வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதோட கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இதோட யூஸர் மேனுவல் ஸோ இது வந்து காமன் யூஸ மேனுவல் தான் உங்களுக்கு ஸோ எல்லா லாங்குவேஜஸ்ஸுமே இருக்குது உங்களுக்கு ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் அதில் இங்கிலீஷ் மட்டும்தான் மற்றபடி எந்த லாங்குவேஜும் எனக்கு புரியலை அண்டு ஃபைனலாக இந்த எப்பிலேட்டிங் கிட்டில் வந்து எப்பிலேட்டர் ப்ரஷ் அதுக்கான ஒரு லெட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஒன் பேட்ரி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேர் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இந்த ப்ராடக்ட் உள்ளவே இன்னொரு பேட்டரியும் இருக்குது அண்ட் அந்த கிளென்சிங் பண்ணுறதுக்கான ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க ஸோ அது ப்ரஷ் வந்து ரொம்பவே நல்லா சாஃப்ட்டாக சூப்பராகவே இருக்குது நெக்ஸ்ட் வந்து இப்படி தான் வந்து எப்ளேட்டரை எடுத்துகிட்டு நீங்கள் பேட்ரி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ரஷ்ஷோட பேக் சைடில் இது பண்ணி ஃப்ளிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ சிங்கிள் பேட்ரி தான் ஓப்பன் ஆகிடும் ஸோ இது பேட்ரி ஆப்ரேட்டர்ன்றதால் சார்ஜ் போடுற அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் சார்ஜ் போட்டு வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது ஸோ சம் கார்டு எப்ளேட்டர்ஸ் இருக்குது அதாவது நீங்கள் அப்படியே ப்ளக் பண்ணி ப்ளக்இன் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஸோ அது அந்த இதுவும் கிடையாது ஸோ நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் இதை வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் ஸோ ரொம்பவே ஒரு ஈஸி கேரிங் ப்ராடக்ட்னு சொல்லுவேன் அண்ட் இந்த எப்பிலேட்டரோட பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து அந்த சென்டரில் இருக்குது இல்லைங்களா ஸோ அதுதான் அந்த பவர் ஆன் இல்லை என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே அந்த ஹெட் வந்து ரொட்டேட் ஆகும் ஸோ ரைட் சைடும் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகும் அண்ட் அட் த சேம் டைம் லெஃப்ட் சைடும் ரொட்டேட் ஆகும் ஸோ இதோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து எந்த டேரெக்ஷனில் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரொட்டேஷனை வந்து ஆப்போசிட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது நீங்கள் காமனாக எப்பிலேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு டேரக்ஷன் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைட் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இதில் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அண்ட் அதோடய லிட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எங்கே வேணால் கொண்டு போகலாம் அப்படியே உங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டு நீங்கள் தாராளமாக வந்து கேரி பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் எப்படி அந்த கிளென்சர் ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டிங் ஹெட் ஹெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த கிளென்சருக்கு கொடுத்துருக்க ப்ரஷ் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ இந்த ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும் ஸோ ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது ஸோ அவ்வளோதான் ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணணும் அவசியம் இல்லை ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அண்ட் ப்ரெஷ்ஷை ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லாவே இருக்குது ப்ரிசல்ஸ்லாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அஃப்கோர்ஸ் சூப்பராக இருக்குது இதோடய ரிசல்ட்டும் நான் நம்ம கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸு அண்ட் இதோடய ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் எடுத்து அப்படியே வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோடய ஹெட் வந்து தனியாக வந்துடும் ஸோ அதுக்கப்புறமேட்டு இதை வந்து நீங்கள் அழகாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அண்டு இதை நான் வந்து என்னோடய ஹேண்டில் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் இது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் பிகாஸ் வந்து நம்ம எப்படி த்ரெட்டிங் பண்ணும்போது பெயின் இருக்கும் ஸோ சேம் பெயின் தான் உங்களுக்கு இருக்கும் அந்த எறும்பு கடிக்கிற மாதிரி அது பிடுங்கும் போது மற்றபடி வேற ஒன்று இருக்காது பட் வந்து நல்ல சூப்பராக வந்து உங்களோட ஹேர் எல்லாத்தையுமே அது வந்து ரிமூவ் பண்ணிடும் ஸோ ஐ ஷோ யூ ஸோ பாருங்கள் எவ்வளோ ஹேர் வந்து ஃப்ரம் த ரூட் வந்து ப்ளக் பண்ணியிருக்குன்னு அண்ட் இந்த கிளிப்பிங்கில் பாருங்கள் ஸோ எவ்வளோ ஒரு திக்கான ஹேரை கூட இதை வந்து ரிமூவ் பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரம் த ரூட் வந்து உங்களுக்கு ஹேர் எவ்வளோ திக்காக இருந்தாலுமே அதோட வந்து அழகாக வந்து ப்ளக் பண்ணி எடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அமைக்குது உங்களுக்கு அண்டு ரீக்ரோத் ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு டூ வீக்ஸ்க்கு மேலே தான் ஆகுது ஸோ அகெயின் அந்த இடத்துல ஹேர் வளர்கிறதுக்கு ஐ மீன் வளர்கிறதுக்கு மீன்ஸ் கொஞ்சம் பெருசாக வளர்கிறதுக்கு பட் ஆஸ் விஷயல் நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து அதோட டிஃப்ரென்ஸ் சுத்தமாக தெரியல ஸோ அளவுக்கு திக்கான ஹேரை கூட இது சூப்பராகவே வந்து ரிமூவ் பண்ணிடுது ஸோ இன்வெஸ்டிங் இன் திஸ் ப்ராடக்ட் வந்து உண்மையிலேயே வந்து சூப்பர் அப்படின்னு நான் சொல்வேன் அண்ட் அண்ட் இது வந்து நம்ம ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறது கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க பட் நீங்கள் அந்தளவுக்கு க்ளோஸாக வந்து இதை வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியல பிகாஸ் ப்ளக் பண்ணும்போது அப்படி ஸ்கின்னை வந்து அதை அப்படி இப்படி கொஞ்சம் இழுத்துடுது ஸோ அந்த இதுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியிருக்கும் அண்ட் மோர் ஓவர் இதை நான் வந்து ஐப்ரோ ட்ரிம்மிங்க்காக வந்து சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ லிப் ஹேர் ரிமூவல் ஃபேஷியல் ஹேர் ரிமூவலுக்கு நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபைனலி இட்ஸ் அ வெரி குட் ப்ராடக்ட் thank you thank you for watching for more videos subscribe to my channel and click the bell icon for future notification